Corona Paraval Katupadakal, Murugan Koil Khalil, Thaipoosathiruvizha, Kalaiyazhndhullathu. Vazhakkamaga Bakthargal Vellathal, Karaipuralum Thiruchendur Kadarkarai, Indru Aal Aravamindri Kaanapadugirathu. Kooduthal Vivarangalai Nammudaiya Seithiyaalar Murali Ganeshidam Ketkalam. Murali Ganesh, Ippo Thiruchendur Kadarkarai Enbadhu Aal Aravamindri Kaanapaduvathaga Sollappattirukku. Ippo Indha Thadai Enbadhu Endha Alavukku Kadaipidikkappadugirathu. அதாவது அபிநயா தூத்துக்குடி மாவட்டம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து அறுபடை வீடுகளில் இரண்டாவது படை வீடு. இந்த கோவில்களில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்களில் ஒன்று தான் இந்த தைப்பூச திருவிழா. இந்த ஆண்டு வந்து கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக கோவில்களில் சுவாமி தரிசனம் செய்கிறதற்கு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வந்து முற்றிலுமாக வெறிச்சோடி காணப்படுகிறது. கோவிலில் இருக்கக்கூடிய பிரகாரங்கள், ரத வீதிகள், கடற்கரை இங்கெல்லாம் சுத்தமாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் ஒரு அமைதியான நிலை தான் வந்து காணப்படுது. இருந்தபோதும் தைப்பூச திருவிழாவிற்கு வழக்கமாக நடக்கக்கூடிய பூஜைகளானது ஆகம விதிகள் படி நடைபெற்று வருகிறது. இதையொட்டி வந்து இன்று காலை 5:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு உதய மார்த்தாண்ட அபிஷேகம், விஸ்வரூப தீபம் நடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 8:30 மணி அளவில் கடற்கரையில் புனித நீர் எடுக்கக்கூடிய தீர்த்தவாரி நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது. திருச்செந்தூரை பொறுத்தளவில் தைப்பூசம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே பக்தர்கள் வந்து பல்வேறு விதமான காவடிகள், அதாவது பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, சர்ப்ப காவடி என்று பல வகையான காவடிகள் எடுத்தும் அழகு குத்தியும் தேர் இழுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடியது வழக்கம். இந்த ஆண்டு வந்து பக்தர்கள் வந்து கோவிலில் வர்றதுக்கு தடை விதிச்சிருக்கனால பாத யாத்திரையாக பக்தர்கள் வந்து அழகு குத்தி திருச்செந்தூரை நோக்கி படையெடுத்து வந்தவொன்னே இருக்கின்றனர். இவங்க எல்லாருமே திருச்செந்தூர் அருகில் இருக்கக்கூடிய வீரபாண்டியப்பட்டணம், குறும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரங்களில் மரத்து இணல்களில் வந்து தங்கியிருக்காங்க. நாளை முதல் கோயில்களுக்கு வந்து அனுமதி கோயில்களில் பக்தர்களுக்கு வந்து தரிசனம் செய்கிறதுக்கு அனுமதி கொடுக்கும்போது வந்து தங்களுடைய நேர்ச்சிகளை நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் திருச்செந்தூருக்கு வரக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க. அபிநயா, இணையதளத்தில் இந்த விழா, இந்த திருவிழாவை பார்க்க முடியுமா? அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கா? அதாவது அபிநயா, திருச்செந்தூரை பொறுத்தளவில் முக்கியமான விழாக்கள் வந்து இணையதளங்கள் மூலமாக வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுறது வழக்கம். அந்த வகையில் திருச்செந்தூரில் வந்து கந்தசஷ்டி திருவிழா தான் முழுமையாக வந்து இந்த மாதிரியாக ஒளிபரப்பு செய்யப்படும். இந்த தைப்பூச திருவிழாவுக்கு வந்து கோயில் நிர்வாகம் சார்பில் யூடியூப்லேயோ அல்லது வேறு இணையதளங்கள்லேயோ நேரடி ஒளிபரப்பு எதுவும் வந்து செய்யப்படலை. அதே நேரத்தில் வந்து பக்தர்கள் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒரு சிலர் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிலர் வந்து சாமி தரிசனம் செய்ய முடியலைன்னாலும் கோவிலினுடைய நுழைவு வாயில் பகுதியில் நின்றபடி தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தேங்காயை உடைச்சி சூடனை வந்து கோவில் கோபுரத்தை நோக்கி காட்டி சாமி தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அபிநயா, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.